Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது உப்புமா ரவை பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கணேஷ் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் 1/2 kg. இது வந்து வீட் ரவை, கோதுமை ரவை. இந்த கோதுமை ரவைக்கு வந்து 1/2 pint தண்ணி ஊற்றணும், அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. ஒரு பவுலில் கரெக்டாக இருக்குது, இதுக்கு நம்ம 2 pint தண்ணி ஊற்றலாம். மட்டன் போட்டு தான் நம்ம இந்த ரவா பிரியாணி வைக்க போகிறோம். அதனால மட்டனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 cup வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டனை குக் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் வந்து கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன். கருவாப்பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஏலக்காயெலாம் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகு இதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம். ½ டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 tablespoons கறி மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா தூள் வந்து வீட்டில் தெரிச்சது, ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலேனா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வத்தல் தூள் போட வேண்டியதில்லை, நம்ம எல்லாமே கறி மசாலா தூள் ஆட் ஆயிருக்கு. அளந்து எடுத்து வச்ச தண்ணியில இருந்தே நம்ம மட்டனை குக் பண்ணிடலாம். இப்போ நல்ல கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி மட்டன் நல்லா குக் ஆகுது வரைக்கும் ஒரு 8 whistle கிட்ட போட்டு எடுத்துடலாம். மட்டன் நல்ல குக் ஆயாச்சு.
ஹாஃப் கப் தேங்காயை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த தண்ணியையும் சேர்த்துடலாம். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரவையை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கணும். அப்போந்தான் அது வந்து நல்லா குக்காக இருக்கும். இப்படி கரெக்டாக அளந்து தண்ணி வைக்கும்போது நல்ல உதிரி உதிரியான கோதுமை ரவை பிரியாணி நமக்கு கிடைக்கும். இதில் பிரியாணிக்கு எசன்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். நான் வந்து எசன்ஸ்லாம் ஆட் பண்ணலை. இந்த உப்மா பிரியாணி வந்து முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். இதை இப்படியே 15 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா குக் ஆகி நமக்கு ரெடி ஆயிரும். ஃப்ளேமை கூட்டி வச்சு 15 மினிட்ஸ் போட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அதனால சிம்மில் தான் வைக்கணும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து உப்மா பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.